மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கார். சந்திரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருந்த என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும்னா, மனசுல சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் ஒரு ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது ரொம்ப ஒரு எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை. எனக்கு ரொம்ப, நான் எதுக்காக நான் பிறந்தேன், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ என்ன நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்க, உனக்கு என்ன கவலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து, நான் ரொம்ப இதில் இருக்கேனே அப்படின்னு இவர் புலம்பின்ட்டுருப்பார். இது போன்ற ஒரு மனோநிலையை தரக்கூடிய ஒரு தன்மை எப்போவுமே வந்து இந்த சந்திரன் கேது சேர்க்கை இதெல்லாம் வரும்பொழுது ஏற்படும். இதிலிருந்து ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லும்பொழுது, விக்னேஸ்வரரை தொழும் பொழுது நம் மனசில் உள்ள அந்த கலக்கங்கள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவாகிவிடும். இதெல்லாமே மாயை, இதெல்லாமே பிரமை என்ற ஒரு தன்மை நம் மனதில் ஏற்படும். குறிப்பாக அதற்காகத்தான் இதை சொன்னேன். இது ஜாதகங்கள்லையும் காணப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மன தொய்வு, மன தளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் தெய்வ வழிபாடு, விக்னேஸ்வரருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். பரணி நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். நல்ல லாபங்கள் ஏற்படும், மனசில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படும், சுபமான சில பேச்சுவார்த்தைகள் நிகழ்வதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். சில நேரங்களில் தூரதேச பிரயாணங்களை கூட நீங்கள் திட்டமிடலாம், சில செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சில மனச்சலனங்கள், ஒரு ஒரு சமயத்தில் வந்து அதிகப்படியான தவிர்க்க முடியாத சில செலவுகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் எந்த ஒரு செலவுக்கும் முன்னாடி அது தேவைதானா இல்லை அதை குறைத்து செலவு பண்ண முடியுமா என்ற ஒரு சிந்தனையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். மனக்கலக்கம் என்பது ஏற்படாமல் மனத்தெளிவோடு உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவையற்ற சில தொல்லைகள், மனக்கலக்கங்கள், அனாவசியமான அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். அதான் நம் மனசில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று விஷயங்கள். ஒன்று எமோஷனலி ரூல்டும்பாங்க, அதாவது ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள், அதை தடுத்து அறிவை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக சிந்தனை வசப்படும் பொழுது சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து மிருகசீஷம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் நிறைய ஒரு ஆதாயங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும். வீடு விற்கிறது வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அது லாபகரமாக முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம், சிறு குழப்பங்கள் ஏற்படலாம், தெளிவாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லணும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சில நேரங்களில் சிறு மனக்குழப்பங்கள், சில பேர் தடையாக பேசுகிறானே,
நான் இது ஏன் இப்படி இருக்கான் அப்படின்லாம் தோணும். ஆனால் அதை வந்து வெளிப்படையாக அவங்க மேலே நீங்கள் கோபத்தை காண்பிக்காமல் இருப்பது நல்லது, அது உங்களுடைய உயர்வுக்கு வழிகாட்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை வந்து ரொம்ப ஒரு முள்ளின் மேல் விழுந்த துணியும்பாங்க, அது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும். இல்லை வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனப்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினம். ஆயுள நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இதுகாரும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செய்யற தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தியானம் தவம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் நல்ல பலன்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் மிக்க ஒரு தினமாக இது அமையும். இல்லை மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சுபகாரியங்கள்லாம் நிகழும், சந்தோஷங்கள்லாம் ஏற்படும், நல்ல தினமாக இது அமைகிறது. உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எண்ணிய எண்ணம் வந்து உங்களுக்கு கைகூடும், சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுபமான நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நிகழக்கூடிய ஒரு தினம். இருந்தாலும் சந்திராஷ்டமமாக இருப்பதால் நீங்கள் பேசும்பொழுது முன்கூட்டியே சில விஷயங்களை வந்து தீர்மானித்து பேசுவது நல்லது. சில நேரங்களில் அவசரமாக நம்ம ஸ்பான்டேனியஸாக நம்ம சில விஷயங்களை அந்த இடத்துல சொல்லும் பொழுது தவறான துணிகள் வந்து விடலாம், தவறான ஒரு அர்த்தங்கள் ஏற்பட்டு விடலாம். அதை வந்து உள்ளவார நினைக்காவிட்டாலும் அப்படி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் வார்த்தைகளை வெளியே வார்த்தையை விட்டால் அள்ள முடியாதும்பாங்க, அது மாதிரி வார்த்தையை வெளியே விடும்போது கொஞ்சம் நிதான போக்கோட கையாள வேண்டும். மற்றபடி நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் சுப பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவசரமான ஒரு செயல்பாடுகளை குறைத்து நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் தென்பட்டு அதனால் வெற்றி வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஏற்படும். அடுத்து துலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். புதிய தொழில்களை தொடங்குவது, சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவது, எதிர்பாராத ஒரு தன லாபங்கள் கிடைப்பது போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் அந்த மாதிரி சந்தோஷங்களை தரும். ஒரு புதிய திருப்பங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும்பொழுது அது மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் அமைவதற்கான ஒரு அடித்தளத்தை காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாக இது வழங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றும், தெளிவான சிந்தையோடு செயல்பட வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்கார மன்னிக்கணும் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக உங்களுக்கு காத்திருக்கின்றன. சில புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் அமைவதற்கான ஒரு சிறப்பான தினமாக இது தென்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பகைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் குறைவதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் தலையெடுத்தாலும் அதில் வந்து உங்கள் கை ஓங்கி நிற்கும், வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். மொத்தத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் ஏற்படும். அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன, ஆடை ஆபரண சேர்க்கைகளும் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி.
தனுசுராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல இருந்த சில குழப்பங்கள் எல்லாம் நீங்க புதிய வழிமுறைகள் எல்லாம் பிறக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை அப்புறம் இந்த தியானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், மனசாந்தி, மனசில் உள்ள சில சந்தேகங்கள் அகலுதல், உயர்ந்த நோக்கில் நம்ம சஞ்சாரம் செய்வது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். புதிய சிந்தனைகளும் மாற்றங்களும் உங்களுடைய சிந்தனை போக்கில் ஏற்படும். அதே போல பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும், சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவது, விற்பது, ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். மனசுக்கு சந்தோஷமும் இதமும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். எதிர்பாராத வகையில் சில தன நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து ஆடை ஆபரணங்களோ ஏதோ வாங்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனப்பிசகாக இல்லாமல் பரிபூர்ண கவனத்தோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத போக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆங்கிலத்தில் அது மாதிரியான ஒரு போக்கை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதில் உள்ள சந்தேகங்களை அகற்றி செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ஒரு நல்ல தினமாக அமைகிறது. எடுத்த எந்த ஒரு காரியங்களிலும் ஓரளவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்றே பிரகாசமாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, மற்றவர்கள் வைக்கப்படக்கூடிய நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லாமல் போகும்பொழுது மன வருத்தங்கள் ஏற்படும். அதனால் வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் நீங்கள் இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு மன வருத்தங்கள், வேற்றுமைகள் எல்லாம் என்று சந்தோஷத்தை தரக்கூடிய, மனசாந்தியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய படபடப்பான சில பேச்சுக்களும், சில நேரங்களில் நீங்கள் பேசும்பொழுது அது வந்து மற்றவர்களை மனசை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைவது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமையலாம். அதனால் ரொம்ப நிதான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் முளைக்கலாம். இந்த வம்ப விலைக்கு வாங்கிறதுன்னு சொல்கிறவங்க அது போன்ற ஒரு சமாச்சாரங்கள் நடப்பதற்கான சாத்திய குரலை காண்பிக்கிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. ஒரு சந்தோஷமான ஒரு தினம் அப்படின்றத நம்பலாம்.